ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரீசனிங் செக்ஷன்ல வென்டையிராம்ஸ் கான்செப்ட் பத்தி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஈஸியான கான்செப்ட் தான் பட் சம்டைஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல எந்த ரீஜனோட வேல்யூஸை சூஸ் பண்ணணும் எங்கே நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இது கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான் இது சரியா சோ பெரிய பெரிய டயக்ராம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும் சரியா ஸோ இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை லாஸ்ட் வர வாட்ச் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான டாபிக் கண்டிப்பாக வாங்க வீடியோக்களை போகலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக அவங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வெண்டைக்ராம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி சில சில காமனான டைக்ராம்ஸோட மீனிங் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்க்கணும் சரியா ஸோ அது தெரிஞ்சதுனாலே எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் சரியா ஸோ ஃபஸ்ட் பேசிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க ஏன்னா நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டெலாம் கேட்க போகிறது இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஐஏஎஸ் லெவல்லலாம் கண்டிப்பாக நமக்கு கேட்க போகிறதில்லை கரெக்டாக ஸோ ஈஸியான லெவலில் தான் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லைனா ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே பேசிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க ஸோ அதனால் ஃபஸ்ட் வெண்டைக்ராம்ஸோட பேசிக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சார் சப்போஸ் இந்த மாதிரி மூணு செட் இருக்கு ஸோ ஏங்கிறது ஒரு கேட்டகரி பிங்கிறது ஒரு கேட்டகரி சிங்கிறது ஒரு கேட்டகரி ஸோ மூணு தனி சர்க்கிள்ஸ் எந்த ரிலேஷனுமே இல்லாமல் அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா இட் மீன்ஸ் இட் ஹஸ் நோ ரிலேஷன் ஸோ இந்த மூணு கேட்டகரிக்கும் எந்த ரிலேஷனுமே இல்லை ஏங்கிறது தனி கேட்டகரி பிங்கிறது தனி கேட்டகரி சிங்கிறது தனி கேட்டகரி சரியா ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம் சரியா அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களா சரி இது தமிழ்நாடு இது கர்நாடகா இது மகாராஷ்டிரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மூணுத்துக்குமே எந்த ரிலேஷனுமே இல்லை அவ்வளோதான் ஸோ மூணு தனித்தனியான ஒரு இது ஓகேவா அப்படிங்கிறது இந்த ஏ விசி இந்த தி டயகிராமோட मीनिंग சரியா அடுத்த டயகிராம் பாருங்க சோ ஏ பி சி கரெக்ட்டா பெரிய பெரியது சி அதுக்குள்ள பி இருக்கு அதுக்குள்ள ஏ இருக்கு கரெக்ட்டா இதுக்குோட मीनिंग என்ன சோ எல்லா ஏ உமே பி பிக்குள்ள தான் இருக்கு சரியா அதே மாதிரி எல்லா B யும் Cக்குள்ள தான் இருக்கு அதுதான் இதோட मीनिंग சரியா அப்போ சி 컨டைன்ஸ் போத் B and இதுதான் இந்த பர்టిక్యులர் டயகிராமோட मीनिंग சரியா ஓகேவா அடுத்த டேக்கிரம் பாருங்க பிசி அதுக்கு எதுக்குள்ள இருக்கு ஏக்குள்ள இருக்கு கரெக்டா ஆனா பிக்கும் சிக்கும் என்ன எந்த ரிலேஷனுமே இல்லாத அடி தனியா இருக்கு அப்படின்னு என்ன மீனிங் பிக்கும் சிக்கும் எந்த ரிலேஷனுமே கிடையாது ஆனா பிசி எல்லாமே தான் இருக்கு இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க என்ன சொல்லிக்கலாம் ஸோ இது ஒரு ஸ்டேட்டு இது ஒரு ஸ்டேட்டு இது தமிழ்நாடு இது கர்நாடகான்னு எடுத்துக்கோங்க பட் ரெண்டுமே தான் இருக்கு தான் இருக்கு பட் ரெண்டுத்துக்குமே எந்த எந்த ரிலேஷனுமே இல்லை ஓகேவா அந்த அந்த எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸாக்டா இதுக்கு நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் சரியா அடுத்தது இதை பாருங்களேன் ஸோ பிசி இது ரெண்டுத்துக்குமே இன்ட் ஓவர்லாப் பண்ணியிருக்கிறாங்க கரெக்டாக அப்படின்னா என்ன மீனிங் பிக்கும் சிக்கும் ஏதோ காமனாக என்னதோ ஒன்று இருக்குது சரியா ஸோ காமனான பீப்புள் சம்திங் இருக்கிறாங்க ஸோ இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளா எடுத்துக்கிட்டதுக்கும் காமனான நிறைய பீப்புள் இருக்காங்க இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கேரளாவில் இருப்பாங்க கேரளாவில் இருக்கிற சில பேர் தமிழ்நாட்டில் வசிப்பாங்க கரெக்டாக ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளை நீங்கள் யோசிச்சுக்கலாம் ஸோ பிக்கும் சிக்கும் காமனான ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குது அதே நேரம் இது ரெண்டுமே ஏல இருக்கு பிரீதா எந்த எலமெண்ட்டுமே ஏழை இல்லாமல் இல்லை அதுதான் இந்த டயக்ராமோட மீனிங் புரியுதா ஸோ இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் புரிஞ்சது இல்லையா பிகோ சிக்கு எந்த ரிலேஷனுமே இல்லை இங்கே பிகோ சிக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு கொஞ்சம் போர்ஷன் ரிலேட்டடாக இருக்கு அப்படிங்கிறது மீனிங் சரியா ஸோ பட் பிசி எல்லாமே ஏக்குள்ள தான் இருக்கு அது ஓகே ரைட்டா அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா ஏ பிசி ஸோ ஏக்கும் பிக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு கரெக்டா அதனால பிகோ சிக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு பட் ஏக்கும் சிக்கும் எந்த ரிலேஷனுமே இல்லை கரெக்டா ஸோ ஏக்கும் சிக்கும் காமனான எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது இந்த டயக்ராம்லாம் சொல்லலை ஸோ ஏக்கும் பிக்கும் காமனான எலமெண்ட் இருக்கு பிக்கும் சிக்கும் காமனான எலமெண்ட் இருக்கு ரைட்டா We'll be right <laughs> back. அடுத்தது இந்த டயக்ராம் பாருங்க ஏக்கும் பிக்கும் காமனான எலமெண்ட் இருக்கு பிக்கும் சிக்கும் காமனான எலமெண்ட் இருக்கு ஏக்கும் சிக்கும் காமனான எலமெண்ட் இருக்கு மூணுத்துக்கும் காமனான எலமெண்ட் தான் இந்த ரீஜன் கரெக்டா இல்லையா ஸோ ஏ பி சி மூணுத்துக்குமே காமனான எலமெண்ட் தான் இந்த சின்ன ரீஜன் புரியுதா ஏக்கும் பிக்கும் காமனான எலமெண்ட் இந்த ஓவல் ஷேப் கரெக்டா பிக்கும் சிக்குனா இந்த ஓவல் ஷேப் ஏக்கும் சிக்குனா இந்த ஓவல் ஷேப் சரியா ஓகேவா கிளியர் ஆச்சா ஸோ இது இந்த டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணது இந்த டயக்ராமா பாருங்க ஸோ எல்லா ஏயுமே பிக்குள்ள தான் இருக்கு பட் இந்த ஏக்கும் பிக்கும் இந்த சி பிக்கும் எந்த சமதுமே கிடையாது ப்ரீதா சரி இதுக்கும் இதுக்கும் எந்த ரிலேஷனுமே கிடையாது அதுதான் இந்த டையக்ராமோட மீனிங் சரியா அவள் எல்லா ஏயுமே பி குள்ளே தான் இருக்குது பட் இதுக்கும் இதுக்கும் எந்த ரிலேஷனுமே இல்லை சரியா அடுத்த டையக்ராம் பாருங்கள் ஏபிசி ஓகேவா இது என்ன இண்டிகேட் பண்ணது எல்லா ஏமும் பி குள்ளே தான் இருக்குது சரியா எல்லா ஏவும் பி குள்ளே தான் இருக்குது கண்டிப்பாக கரெக்டாக அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் ரிலேஷன் இருக்குது ஏதோ காமனான எலமெண்ட்ஸ் இருக்குது அதே நேரம் பிக்கும் சிக்கும் கூட காமனான எலமெண்ட்ஸ் இருக்குது அதுதான் இந்த டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணுது ஓகேவா அடுத்தது இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தாங்கன்னு என்ன மீனிங் எல்லா ஏயுமே பிக்குள்ளே தான் இருக்குது பட் ஏக்கும் சிக்கும் இந்த ரிலேஷன் இல்லை அதுதான் இந்த ரெண்டு தோட டிஃப்ரென்ஸ் புரியுதா இந்த இதில் ஏக்கும் சிக்கும் ரிலேஷன் இருக்குது கரெக்டாக ஆனால் இதில் ஏங்கு ஏக்கும் சிக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது பட் பியும் சியும் ரிலேட்டட் தான் ஏதோ ஒரு டேர்மில் ரிலேட்டடாக இருக்குது அந்த டேர்ம் தான் அந்த ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் சரியா ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும் சரியா இதை பாருங்க ஏக்கும் பிக்கும் மட்டும் ரிலேஷன் இருக்கு சிங்கிறது தனி கேட்டகரி ரைட்டா ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கக்கூடிய வெண்டே கிராம்ஸ் தான் இது இதில் மெயினாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அதோட அதோட ஓவர்லாப்பிங் அந்த ரீஜன் தான் அதோட காமனான எல்லாம் அதை மெயினாக தெரிஞ்சுக்கணும் சரியா சப்போஸ் போத் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க ரெண்டுமே அப்படிங்க ரெண்டுமே கண்டெயின் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் நம்பர்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம் அந்த ஓவர்லாப்பிங் வேல்யூஸ் தான் ஓவர்லாப்பிங்ல என்ன வேல்யூஸ் ஃபைவ் வேல்யூஸ் ஃபைவ் அப்படின்றது ஓகே அந்த ஃபைவ் தான் அதோட ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் சரியா இதே இது ஆர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஆர் பி அப்படின்னா ஏ பிளஸ் பி அவ்வளவு தான் நம்ம லாஜிக் கேட்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்ல டுவெல்த்லாம் நம்ம லாஜிக் கேட்ஸ் படிச்சிருப்போம் அதே லாஜிக் தான் சரியா இப்போ ஆர்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஏயும் பியும் ஏலோர் ஒரு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா பில ஒரு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டா போதும் சரியா சரி இதுதான் காமனாக கேட்கக்கூடியது இதில் ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க என்ன கொஞ்சம் டைம் கன்சியூம் வாங்குற மாதிரி இருக்கும் அது எப்படி ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ப்ராப்ளம்ஸ்க்குள்ளே போலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆர் ஆர்ஆர்பி டூ தௌசண்ட் ஃபோர் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க சரியா ஸோ நான் எல்லாத்துக்குமே ஜஸ்ட் மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ நான் எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஸோ அந்த மாடலை வச்சு அது ரிலேட்டடாக எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி புக்கையும் நான் சஜஸ்ட் பண்ணேன் எந்த புக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரீசனிங் அகர்வாலோட ரீசனிங் புக் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய ஒரு புக்காக இருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க இது சால்வ் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அப்படியே ஓகே இந்த டாப்பிக்கே ஓவர் அப்படின்னு நினைக்காதீங்க இது முடிச்சுட்டு எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி பாருங்கள் நிறைய டவுட்ஸ் வரும் கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஸோ கன்ஃபியூஷன் தான் எப்போவுமே நம்மள தெளிவாக்கும் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஸோ இப்போ நல்லா கன்ஃபியூஸ் ஆன பிறகு நீங்கள் ஒரு ஸ்டடியாக ஆயிருவீங்க சரியா ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் புரியுதா இல்லையா ஓகே வாச ஃபஸ்ட் மாடல் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட் இஸ் பெஸ்ட் ரெப்ரஸன்ட் இந்த கிவன் டயக்ராம் சரியா ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டயக்ராமை ரெப்ரஸன்ட் பண்ணுற செட் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க ஸோ கரெக்டாக பெஸ்ட்டாக ரெப்ரஸன்ட் பண்ணுற செட் என்ன அப்படின்னு ங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரியா இதுல இருந்து பார்த்தாலே தெரியுது இல்லையா ஸோ ஒரு சின்ன செட்டு ஒரு பெரிய செட்டு ஃபுல்லாவே கண்டெய்ன் ஆயிருக்கு கரெக்டா ஸோ இது இந்த ஃபுல் பெரிய செட்டுக்கும் ஃபுல்லா ஃபுல்லாவே கவர் ஆகுது அதே நேரம் இதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை கரெக்டா ஸோ இப்போ ஒவ்வொன்றா அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ டைரெக்டா நீங்க ரொம்ப யோசிக்கணும்னு கூட இல்லை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆப்ஷன் சி தான் ஸோ ஏன் ஆப்ஷன் சின்னு சொல்றோம் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் யூனியன் டெரிட்டரி கரெக்டா ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஸ்டேட் தான் இருக்கு கரெக்டா ஸோ டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ஸ்டேட்டு கீழே தான் வரும் கரெக்டா பட் ஸ்டேட் வேற யூனியன் டெரிட்டரி வேற கரெக்டாக ஸோ இதுதான் இந்த டைக்ராமை பெஸ்ட்டாக ரெப்ரெசன்ட் பண்ணக்கூடிய செட் கரெக்டாக ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அது ஓகே இப்போ மற்ற இதெல்லாம் எப்படி ரெப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா சரியா சோ வேறு ஏதாவது ப்ராப்ளம்க்கு யூஸ் ஆகும் இல்லையா அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சாய்ஸை பாருங்களேன் எல்லா காக்ரோச்சஸுமே இன்செக்ட் கேட்டகிரிகளில் தான் வரும் ஸோ எல்லா இன்செக்ட்டுமே பேசிக்கலாக அனிமல் கேட்டகிரிகளில் தான் வரும் கரெக்டாக நம்ம ரொம்ப பயாலஜிக்கலாக நம்ம இதை யோசிக்கக்கூடாது ஸோ ஜஸ்ட் எல்லா காக்ரோச்சுமே இன்செக்ட் கீழே வரும் ஸோ அதே நேரம் எல்லா இன்செக்ட்டுமே ஜென்ரலாக அனிமல்ஸ் கீழே வரும் சரியா ஸோ இப்போ இந்த டைக்ராம் எப்படி வரைஞ்சிக்கலாம் எல்லா காக்ரோச்சஸுமே இன்செக்ட் கீழே வரும் எல்லா இன்செக்ட்டுமே ஜென்ரலாக அனிமல்ஸ் கீழே வரும் சரியா ஸோ இது தான் இந்த டைக்ராம் சரியா இந்த செட்டு ரெப்ரஸன்டுமே இந்த டைக்ராம் சரியா அடுத்தது பாருங்க அனிமல்ஸ் மேல்ஸ் ஃபீமேல்ஸ் ஹெர்மா ஃப்ரோடைட்ஸ் ஹெர்மாஃப்ரோடைட்ஸ்னா அனி மேல் ஃபீமேல் ரெண்டும் சேர்ந்து அந்த தான் ஹெர்மாஃப்ரோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் இப்போ மேல் கரெக்டாக இது மேல் அதே நேரம் இது ஃபீமேல் ரைட்டாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த போர்ஷன் தான் என்ன சொல்லுவாங்க ஹெர்மாஃப்ரோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டாக ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன கேட்டகரி கீழே வருவாங்க அனிமல்ஸ் கேட்டகரி கீழே வருவாங்க சரியா ஸோ ஜென்ரலாக எல்லாருமே அனிமல்ஸ் தானே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே அனிமல்ஸ் தான் தவிர இருக்கிற எல்லாத்தையுமே அனிமல்ஸாக எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் சரியா ஓகேவா ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டுத்துக்கு காமனானது ஹெர்மாஃப்ரோடைட்ஸ் இவங்க எல்லாருமே அனிமல்ஸ் கேட்டகரி ஓ ஓகே அப்போ இதுவும் வராது ரைட்டா அப்போ ஆப்ஷன் சி தான் வரும் நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் ஃபைனல் ஆப்ஷன் பாருங்கள் கண்ட்ரி ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தாலே தெரியுது இல்லையா ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஸ்டேட்டு கீழே வரும் அதனால எல்லா ஸ்டேட்டுமே கண்ட்ரி கீழே வரும் கரெக்டாக இல்லையா ஸோ இந்த டயக்ராம் தான் டி ஆப்ஷனாக ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய டயக்ராம் ஸோ டேரெக்டாக நம்ம என்ன சொல்லிக்கலாம் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் புரியுதா ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள் இதே தான் பக்காவாக இதே தான் ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க இதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய செட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க ஸோ பொறுமையாக சால்வ் பண்ணி பாருங்கள் கொஸ்டின் என்ன எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க பெஸ்ட் ரெப்ரஸண்டட் ஸோ இதில் ஏ ஆப்ஷனில் கூட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம் ஏன்னா எல்லா காக்ரோச்சஸுமே இன்செக்ட் ஆனால் அனிமல்ஸ் வேறு காக்ரோச்சஸ் வேறு இன்செக்ட் வேறு அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு அந்த டயக்ராமும் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் பட் பெஸ்ட்டாக ரெப்ரஸண்ட் பண்ணுறது சி தான் ஏன்னா எல்லா இன்செக்ட்டுமே அனிமல்ஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம அதை கன்க்ளூட் பண்ணிக்கலாம் பட் சி அப்படி கன்க்ளூட் பண்ண முடியாது ஓகே எல்லா யூனிட் டெரிட்டரியும் ஸ்டேட்டுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூட் பண்ண முடியாது சரியா இல்லையா ஓகேவா அதனால் கேர்ஃபுல்லாக பெஸ்ட்டாக இது ரெப்ரஸண்ட் பண்ணுது அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் சரியா செகண்ட் கொஸ்டின் பாருங்க இது செகண்ட் மாடல் சரியா சோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ கொடுத்து அந்த சினாரியோவை பெஸ்டா ரெப்ரஸன்ட் பண்ணக்கூடிய டைக்ராம் என்ன அப்படின்னு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் என்ன பார்த்தோம் ஒரு டைக்ராம் கொடுத்து அதை ரெப்ரஸன்ட் பண்ணக்கூடிய செட் என்னன்னு பார்த்தோம் கரெக்டாக இதுல ஒரு சினாரியோ கொடுத்துருப்பாங்க அது என்ன கரெக்டாக ரெஃப் ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சரியா அதை பாருங்க இன்னும் டின்னர் பார்ட்டி போத் ஃபிஷ் அண்ட் மீட் வர் சர்வ் சரியா ஃபிஷ்ஷும் மீட் ரெண்டுமே சர்வ் பண்றாங்க சம் டுக் ஒன்லி ஃபிஷ் சிலவங்க ஃபிஷ் மட்டும் எடுக்கிறாங்க அண்ட் சம் ஒன்லி மீட் கொஞ்சவங்க மீட் மட்டும் எடுக்கிறாங்க சரியா தேர் வேர் சம் வெஜிடேரியன்ஸ் வெஜிடேரியன்ஸ் இருக்கிறாங்க ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணாதவங்க இருக்கிறாங்க சரியா த ரெஸ்ட் அக்சப்ட் போத் ஃபிஷ் அண்ட் மீட்ஸ் அப்போ சிலவங்க என்ன பண்ணுறாங்க ஃபிஷ் மீட் ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணுறாங்க போத் கரெக்டாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாஜிக் டயக்ராம்ஸ் கரெக்ட்லி ரிஃப்ளெக்ட் த சிச்சுவேஷன் சரியா ஸோ இந்த சுச்சுவேஷனை கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய டயக்ராம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா போத் ஃபிஷ் அண்ட் மீட் வெர்ஸ் அவுட் சரியா ஸோ ஃபிஷ்ஷு ரிசர்வ் பண்ணுறாங்க மீட்டும் சர்வ் பண்ணுறாங்க சம் டுக் ஒன்லி ஃபிஷ் அண்ட் சம் ஒன்லி மீட் சிலவங்க ஃபிஷ் மட்டும் எடுக்கிறாங்க சிலவங்க மீட் மட்டும் எடுக்கிறாங்க ஓகே வர் சம் வெஜிடேரியன்ஸ் ஹு டு நாட் அக்செப்ட் ஐதர் ஸோ வெஜிடேரியன்ஸ் இருக்கிறாங்க ஸோ அப்போ வெஜிடேரியன் கேட்டகரி இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் சம்மந்தமே இல்லாமல் வரும் கரெக்டாக அப்போ இந்த ஒரு ஒரு சர்க்கிள் கண்டிப்பாக தனியாக தான் இருக்கணும் அப்படி பாருங்கள் ஸோ ஒரு சர்க்கிள் தனியாக எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் உள்ளே தனியாக இருக்குது இங்கே எந்த சர்க்கிளுமே தனியாக இல்லை எல்லாமே இன்டர் இன்டர்செக்ஷன் மாதிரி இருக்குது அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பி வராது ரைட்டாக அடுத்தது இங்கே பாருங்கள் சி ஆப்ஷன் பாருங்கள் ஒரு சர்க்கிள் தனியாக இருக்குது ஓகே அப்போ மேபி ஆப்ஷன்ஸ் சான்சஸ் இருக்குது இங்கேயும் பாருங்கள் ஒரு சர்க்கிள் தனியாக இருக்குது ஓகே அப்போ இந்த ஒரே ஒரு பி மட்டும் நம்மளால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியுது ரைட்டா ஸோ ஃப்ரம் த ஆப்ஷன் வெஜிடேரியன்ஸ் வெஜிடேரியன்ஸ்னால கண்டிப்பாக அது தனியாக தான் இருக்க முடியும் ஸோ ஃபிஷ் மீட் கூட கண்டிப்பாக அந்த சர்க்கிள் வராது ரைட்டா ஓகே அடுத்தது பாருங்க த ரெ ரெஸ்ட் அக்செப்டட் போத் ஃபிஷ் அண்ட் மீட் அப்போ ஃபிஷ்ஷும் மீட் அக்செப்ட் பண்ண ஒரு கேட்டகரி இருக்குது ரைட் அப்போ ஃபிஷ் இது அப்படின்னா ஃபிஷ்ஷும் மீட்டும் சேர்ந்து அக்செப்ட் பண்ண ஒரு கேட்டகரி இருக்குது அதுதான் அந்த சர்க்கிள் கரெக்டாக இல்லையா ரைட் அப்போ ஃபிஷ்ஷும் மீட்டும் சேர்த்து அக்செப்ட் பண்ண கேட்டகரியும் இருக்குது அப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ன சொல்லிக்கலாம் ஃபிஷ்ஷும் மீட்டும் சேர்த்து அக்செப்ட் பண்ண கேட்டகரி இருக்குது வெஜிடேரியன்ஸ் தனியாக இருக்காங்க இப்படி சொல்லிக்கலாமா அப்போ ஃபிஷ் மீட் இந்த டயக்ராம் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க இன்டர்செக்ஷன் மாதிரி ரைட்டா இன்டர்செக்ஷன் தான் இந்த மாதிரி டயக்ராம் வராது கரெக்டா இன்டர்செக்ஷன் அப்போ இந்த இதில் இன்டர்செக்ஷன் இருக்கு இந்த இதில் இன்டர்செக்ஷன் இருக்கு இதில் என்ன வராது இன்டர்செக்ஷனே இல்லை எல்லாமே அது கீழே வர மாதிரி இருக்கு கரெக்டா ஸோ அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது ரைட்டா ஏன்னா எல்லா ஃபிஷ் ஹீட் பண்ணுறவங்களும் மீட் ஹீட் பண்ணுறாங்க இல்லைனா எல்லா மீட் ஹீட் பண்ணுறவங்களும் ஃபிஷ் ஹீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே கொஸ்டின்ஸில் கொடுக்கல சிலவங்க ஃபிஷ் மட்டும் ஹீட் பண்ணுறாங்க சிலவங்க மீட் மட்டும் ஹீட் பண்ணுறாங்க சிலவங்க ரெண்டுத்தையுமே ஹீட் பண்றாங்க பட் கண்டிப்பாக ஃபிஷ் சாப்பிட்றவங்க எல்லாருமே மீட் சாப்பிட்றாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணாது அப்போ கண்டிப்பாக டி ஆப்ஷன் வராது சரியா இப்போ எதுக்கு எதுக்கும் நடுவில் இருக்கு இதுக்கும் இதுக்கும் நடுவில் தான் நமக்கு காம்படிஷன் ரைட்டா எடுத்தது பாருங்கட் போத் ஃபிஷ் அண்ட் மீட் ஓகே கொஸ்டின் முடிஞ்சதுக்கு நடுவில் பாருங்க ஒரு டின்னர் பார்ட்டி கரெக்டா ஒரு டின்னர் பார்ட்டி ஒரு சாப்பாடு தான் சரியா எல்லாருமே சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க பட் என்ன ஆயிடுச்சு மீட்டும் கொஞ்சம் பேர் சாப்பிட்றாங்க மீட் கொஞ்சம் பேர் சாப்பிட்றாங்க ரெண்டுத்தையுமே சாப்பிட்ற ஒரு கேட்டகரி இருக்கு தனியா ரைட்டா சோ இதுதான் நம்மளோட ஆன்சரா வரும் சரியா ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா ஏன் அப்படி இந்த இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க ஆஃப் டின்னர் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தனியா அந்த மாதிரி ஆயிருவாங்க கரெக்டா பட் எல்லா எல்லாருமே ஒரு டின்னர் பார்ட்டிக்கு கீழே தான் வராங்க ஸோ அவங்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத தான் நம்ம ரெப்ரெசண்ட் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது ப்ரீதா இல்லையா ஓகேவா ஸோ சாப்பிட்றாங்க பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இதை அக்செப்ட் பண்ணலாம் ஃபிஷ்ஷு மீட்டாக அக்செப்ட் பண்ணல அப்படி தான் ஹுட் நாட் அக்செப்ட் ஈதர் ரைட்டா ஸோ அந்த இதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர் சரியா தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் இது தேர்ட் மாடல் சரியா ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஆர்ஆர்பி பேப்பரில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாடல் பாருங்களேன் ஸோ இதில் எப்படி கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் கொடுத்து ஸோ அதில் சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ அந்த நம்பர்ஸ் வச்சு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க ஸோ எத்தனை பேர் எத்தனை எந்த நம்பர்ஸ் பேசி ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க சரியா ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா ஸோ இதில் மெயினாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எந்த ஷேப் எந்த இதை ரெப்ரசன்ட் பண்ணுது எங்க பாத்தீங்களா ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ஸ் ஆர்டிஸ்ட் சரியா ஸோ இந்த ரெக்டாங்கிள் என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணது ட்ரையாங்கிள் ரெப்ரஸன்ஸ் ட்ரையாங்கிள் என்ன இண்டிகேட் பண்ணது அப்படின்னா டாக்டர்ஸ் சரியா அடுத்தது சர்க்கிள் ரெப்ரஸன்ஸ் பிளேயர்ஸ் ரைட்டாக அவ்வளோதான் ரைட்டா அந்த இந்த மூணு ஷேப் தான் இருக்கு சரியா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஆர்டிஸ்ட் அதே நேரம் டாக்டர்ஸ் இது என்ன பிளேயர்ஸ் சரியா

அப்போ பிளேயர்ஸ் ரைட்டா ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனானது தான் கரெக்டா ஸோ ஓகே பிளேயர்ஸ் அடுத்தது ஆர்டிஸ்ட்னா ரெக்டாங்கிள் ஷேப் கரெக்டா அப்போ ரெக்டாங்கிள் ஷேப் ஸோ இதுதான் அந்த கொஸ்டினோட மீனிங் கரெக்டா ஸோ விச் நம்பர் ஸ்பேஸ் ரெப்ரஸன் டாக்டர்ஸ் ஹூ ஆர் ஆல்சோ பிளேயர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் டாக்டர்ஸ் அவங்க பிளேயர்ஸும் கூட ஆர்டிஸ்ட்டும் கூட இதுதான் அந்த டயக்ராம் ரெப்ரஸன்ட் பண்ணுது சரியா இல்லையா ஓகேவா இப்போ அந்த கொஸ்டினை பாருங்க ஸோ இந்த கொஸ்டினில் இந்த மாதிரி ஷேப் எங்கெல்லாம் வருது ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வருது ரைட்டா ஸோ ஹூ ஆர் ஆல்சோ பிளேயர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் பிளேயர்ஸ்னா என்ன இந்த சர்க்கிள் ஷேப் ஸோ அவங்க பிளேயர்ஸும் வருவாங்க அதே நேரம் ஆர்டிஸ்ட்டும் வருவாங்க ஸோ ஆர்டிஸ்டும் வருவாங்க ஸோ இந்த சர்க்கிள் ஷேப்பும் வரும் அதே நேரம் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பும் வரும் கரெக்டாக பிளேயர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் ரெண்டு ஷேப்பும் வரும் கரெக்டாக அப்போ நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா மூணுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத பாருங்க ரைட்டா ஸோ இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் இந்த ட்ரையங்குக்குள்ள மட்டும் பார்த்துட்டே வாங்க ஏன்னா ட்ரையாங்கிள் தானே பெரிய ஷேப் கரெக்டாக அந்த டாக்டர்ஸ் தானே பெருசா சொல்லியிருக்காங்க அப்போ டாக்டர்ஸ் எதனால ரெப்பிரசன்ட் பண்ணுறாங்க ட்ரையங்கல் அல்லதான ரெப்ரெசன் பண்ணுறாங்க அப்ப ட்ரையாங்கிள் அப்படின்னு நீங்க பார்த்துட்டே வாங்க ட்ரையாங்கிள் என்னெல்லாம் கவர் ஆகுது பாருங்க இந்த ஃபுல் ஃபுல் போர்ஷனும் ட்ரையாங்கிள் தான் ஸோ ஃபோர் ஃபைவ் த்ரீ டு இது எல்லாமே ட்ரையாங்கிளை தான் ரெப்ரெசன்ட் பண்ணுது கரெக்ட்டா இல்லையா இப்போ நீங்க என்ன செக் பண்ணனும் ஃபோருங்கிறது ஃபோருங்கிறது இந்த ப்ளேயர்ஸ் ஆர்ட்டு அது ரெண்டுத்தையும் என்க்ளோஸ் பண்ணுதான்னு பாருங்க ஸோ ப்ளேயர்ஸ்னா என்ன சர்க்கிள் தானே ஓகே இந்த சர்க்கிளை இன்க்ளோஸ் பண்ணுது பட் என்ன ரெக்டாங்கி குள்ளே இது வரல அந்த ஃபோருங்கிறது ரெக்டாங்கி குள்ளே வரல இல்லையா அப்போ ஃபோருங்கிறது கண்டிப்பாக வராது ரைட்டா அடுத்தது த்ரீ பார்த்தா த்ரீ கண்டிப்பாக வரவே செய்யாது ஏன்னா அது ட்ரையாங்கிள் குள்ளே மட்டும்தான் இருக்கு அதுவும் கண்டிப்பாக வராது அடுத்தது ஃபைவ் பாருங்க ஃபைவ் எதுக்குள்ளே வர்றது

என்ன டிபார்ட்மெண்ட் பெருசாக என்ன செட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ என்ன ஷேப் அப்படிங்கிறது நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும் ஸோ அந்த ஷேப் எங்கெல்லாம் வருது இப்போ பெரிய ஷேப் அப்படியே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸை லைட்டாக அப்சர்வ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் த்ரீங்கிறது கண்டிப்பாக ட்ரையாங்கில் தான் வராது அப்படி விட்டுலாம் டூங்கிறதுல ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிள் மட்டும் தான் வராது அப்படி விட்டுலாம் ஸோ மூணு ரீஜனை கவர் ஆகிறது ஃபைவ் மட்டும்தான் ஸோ ஃபைவ்ங்கிறது அவங்களோட ஆன்சராக வரும் சரியா இல்லையா ஓகேவா ஸோ இதை நீங்க இப்படி வரைகிறத விட இந்த ட்ரையாங்கிக்குள்ள தான் அது ரெண்டுமே வரும் அதோட மீனிங் புரியுது ஆக்சுவலா அதுதான் அதோட மீனிங் இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இந்த சர்க்கிளும் வரணும் இந்த ரெக்டாங்கிளும் வரணும் அதுதான் இதோட மீனிங் புரியுது ரெண்டுமே வரக்கூடிய இடம் இடம்ங்கிற ரீசன் தான் சரியா இல்லையா ஓகேவா ரீஜன் பார்த்தாலே புரியல ட்ரையாங்கிள் குள்ளையும் வருது சர்க்கிளையும் கவர் பண்ணது ரெக்டாங்கிளையும் கவர் பண்ணது சரியா அடுத்தது பார்த்து பாருங்க விச் நம்பர் ரெப்பரசன் ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் ஆல்சோ பிளேயர்ஸ் ஒன்லி சரியா எந்த இது ஆர்டிஸ்ட் ரெப்ரஸன் பண்ணுது என்னப்பா இந்த ரெக்டாங்கிள் ஷேப் தான் ஆர்டிஸ்ட்

ரெண்டு ஸோ அதில் சர்க்கிள் என்னெல்லாம் கவர் பண்ணுதுன்னு பாருங்கள் ஸோ ஆறு அஞ்சு ரெண்டு கவர் பண்ணதா ரெண்டு கவர் பண்ணதா அப்போ ரெண்டும் வராது ஒன்றும் வராது அப்போ ஆறு அஞ்சு மட்டும் சர்க்கிள்குள்ளே வருது யுத் இன் ரெக்டாங்கிள் கரெக்டாக இல்லையா இப்போ கொஸ்டினில் என்னப்பா கேட்டிருக்காங்க ஹூ ஆர் ஆல்சோ பிளேயர்ஸ் ஒன்லி பிளேயர்ஸ் மட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆர்டிஸ்ட் வித் பிளேயர்ஸ் ஸோ மற்றபடி என்ன கேட்கல டாக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷனே பண்ணலை புரியுதா இல்லையா ஸோ அதனால் ரெக்டாங்கிள் ஷேப் கண்டிப்பாக வராது சரி அப்போ ஃபைவ் கண்டிப்பாக வராது அப்போ எனக்கு ஆன்சர் என்ன சிக்ஸ் தான் நம்மளோட ஆன்சர் புரியுதா இல்லையா எப்படி எப்படி வந்ததுன்னு புரியுதா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க ஆர்டிஸ்ட் ஓர் ஆல்சோ பிளேயர்ஸ் ஒன்று இப்போ ஆர்டிஸ்ட்னா ரெக்டாங்கிள் ஷேப் அப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பை மட்டும் தனியா எடுக்கணும் இது எல்லாமே ப்ளர் ஆயிடணும் புரியுதா அப்போ ஒன்று ஆறு அஞ்சு ரெண்டு இது மட்டும்தான் இருக்குது ஒன்று ஆறு அஞ்சு ரெண்டு இந்த நாலு நம்பர்ஸில் தான் உங்களோட பாசிபிலிட்டி இருக்குது கரெக்டாக ஓகேவா ஸோ இதுலேருந்து டேரெக்டாக கூட நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா ஸோ ஆறு மட்டும் தான் நம்ம நம்ம அந்த ஒன்று ஆறு அஞ்சு ரெண்டுல ஆறு மட்டும் தான் இருக்குது கரெக்டாக இல்லையா ஸோ இதுலேருந்து கூட நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ லாஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒன்று கண்டிப்பாக வராது ஏன்னா அது ரெக்டாங்கிளாக மட்டும்தான் சார்ந்துருக்கு ஸோ அடுத்ததான் ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டில் என்னெல்லாம் வருதுப்பா ரெண்டில் ட்ரையாங்கிள் வருது சர்க்கிளே வரலை நமக்கு சர்க்கிள் தான் ரொம்ப முக்கியம் கரெக்டாக ரெக்டாங்கிள் வித்தின் சர்க்கிள் கரெக்ட்டா சாரி சர்க்கிள் வித் இன் ரெக்டாங்கிள் ரைட்டா கண்டிப்பாக வராது ஏன்னா அது ட்ராயங்கிளர் ட்ரையாங்களும் சேர்ந்து வந்துடுச்சு கரெக்டாக வராது ரைட்டா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் எடுத்துகிட்டீங்கன்னா ட்ரையங்கிள் நம்ம கொஸ்டின்ல ப்ளேயர்ஸ் ஒன்லி மட்டும் கேட்டிருக்காங்க அதாவது சர்க்கிள் ஒன்லி ஓகேவா இந்த அப்போ இந்த ஃபைவ்ங்கிறது கண்டிப்பாக அடுத்த கொஸ்டின் பாருங்க விஷ் நம்பர் ரெப்ரெசன்ட் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்னா என்ன ரெக்டாங்கல் ஷேப்பில் ஆர்டிஸ்ட்டை இண்டிகேட் பண்ணுறோம் கரெக்டாக அது ஆர்டிஸ்ட் ஓர் நைதர் பிளேயர்ஸ் நார் டாக்டர்ஸ் அவங்க பிளேயர்ஸ்லையும் இருக்கக்கூடாது டாக்டர்ஸ்லையும் இருக்கக்கூடாது புரியுதா இப்போ பிளேயர்ஸ்னா என்ன பிளேயர்ஸ்னா சர்க்கிளால் ரெப்ரஸன் பண்ணுது அப்போ சர்க்கிளுங்கிறது வரவே கூடாது டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்னா என்ன இந்த ட்ரையாங்கிள் ஷேப் அப்போ ட்ரையாங்கிளும் வரக்கூடாது நல்லா பார்த்துக்கோங்க ரெக்டாங்கல் ஷேப்புக்குள்ளே தான் இருக்கணும் அப்போ ரெக்டாங்கிள் தான் நம்மளோட மெயின் கண்ணாக இருக்கணும் சர்க்கிளை என்க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடாது ட்ரையாங்கிளை என்க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடாது புரியுதா இப்போ பாருங்க இப்போ அந்த ரெக்டாங்கில் பாருங்கள் ரெக்டாங்கில் என்னெல்லாம் இருக்குது

அவ்வளோதான் ஈஸியான ப்ராப்ளம் தானே ரைட்டா ஸோ புரிஞ்சுதா ஸோ இந்த மாதிரி பெரிய ஷேப் என்ன கொடுத்துருக்குறாங்க ஐ மீன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க ஆர்டிஸ்ட் அதில் தான் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த ஷேப்பை மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு அதில் எல்லாம் நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டாலே உங்களுக்கு ஆன்சரை ஈஸியாக டிக் பண்ணிட்டு போயிடலாம் புரியுதா ஓகேவா ஸோ ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ பண்ணும் சரியா அடுத்தது பாருங்கள் விச் நம்பர் ரெப்ரஸன்ட்ஸ் டாக்டர்ஸ் ஹூ ஆர் நைதர் பிளேயர்ஸ் நார் ஆர்ட்ஸ் சரியா அதே ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான் சொல்லியிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் நான் எதாவது ரெப்ரஸன் பண்ணிருக்காங்க ட்ரையாங்கலாம் ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்காங்க அவங்க பிளேயர்ஸாகவும் இருக்கக்கூடாதா அதாவது சர்க்கிளும் வரக்கூடாதா ஆர்டிஸ்டாகவும் இருக்கக்கூடாதா ரெக்டாங்கிளும் வரக்கூடாதா புரியுதா இல்லையா அப்போ நீங்கள் ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதில் சர்க்கிள் ரெக்டாங்கிள் இது ரெண்டுமே இல்லாத நம்பர் தான் உங்களோட ஆன்சர் புரியுதா இப்போ போகலாமா இப்போ பாருங்கள் ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்கள் ட்ரையாங்கிள் என்னெல்லாம் நம்பர் வந்திருக்கு நாலு மூணு அஞ்சு ரெண்டு ஸோ நாலு மூணு அஞ்சு ரெண்டு ஸோ இதில் என்னெல்லாம் கவர் ஆகக்கூடாது பார்த்தாலே தெரியுது இல்லை ஆன்சர் ஸோ இதில் என்னெல்லாம் கவர் ஆகக்கூடாது சர்க்கிளும் கவர் ஆகக்கூடாதா ரெக்டாங்கிளும் கவர் ஆகக்கூடாதா அப்போ நாலு வராதா அஞ்சும் வராதா ரெண்டும் வராதா ஏன்னா ரெண்டுல ரெக்டாங்குளோ வந்துருச்சு கரெக்டாக ஸோ மூணுல மட்டும்தான் ட்ரையாங்கிள் மட்டும் கவர் ஆகிருக்கிற ரீஜன் கரெக்டாக இல்லையா மூணில் தான் வருது ட்ரையாங்கிள் மட்டும் தான் அந்த மூணாக கவர் பண்ணியிருக்க வர எந்த ரீஜனுமே கவர் பண்ணலாம் அப்போ எனக்கு என்ன ஆன்சர் தான் மூணு தான் நம்மளோட ஆன்சர் புரியுதா இதுலேயே நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் பட் என்ன மூணு அஞ்சு ரெண்டு மூணுமே நம்மளோட ஆப்ஷனில் இருக்கு நாலும் ஆப்ஷனில் இருக்கு ரைட்டா ஸோ எல்லாமே ஆப்ஷனில் இருக்கிறதுனால நீங்கள் லாஜிக்கலாக தான் நீங்கள் போய் ஆகணும் சரியா இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்க

ட்ரையாங்கிள்ஸ் அப்போ ட்ரையாங்கிள் வரக்கூடாது அப்போ நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன இந்த சர்க்கிள் அப்போ சர்க்கிளை பார்க்கணும் அதில் என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் ஸோ அதில் இந்த ரெக்டாங்கிளும் கவர் ஆகக்கூடாது அதே நேரம் இந்த ட்ரையாங்கிளும் என்க்ளோஸ் ஆகிருக்கக்கூடாது இப்போ போலாமா இப்போ நம்மளோட சர்க்கிளை பாருங்கள் சர்க்கிளில் என்னெல்லாம் நம்பர் இருக்கு செவன் எயிட் ஃபோர் கரெக்டா இப்போ பாத்தீங்க அப்படின்னா டேரக்டா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா நீங்க நாலு நாலு கண்டிப்பா வராது ஏன்னா நாலு ட்ரையாங்கிள் குளியும் இருக்கு நமக்கு சர்க்கிள் குழந்தை மட்டும் தான் இருக்கணும் நாலு கண்டிப்பா வராது அடுத்து அஞ்சு பாருங்க அஞ்சு கண்டிப்பா அஞ்சு ட்ரையாங்கிள் குழியும் வந்துருச்சு ரெக்டாங்கிள் குழியும் வந்துருச்சு அஞ்சும் வராது அடுத்து ஆறு பார்த்தீங்கன்னா ஆறு சர்க்கிள் குழையும் வந்துருச்சு அது நேரம் ரெக்டாங்கிள் குள்ளையும் வந்துருச்சு அப்போ ஆறும் வராது இப்போ ஏழு எட்டை செக் பண்ணி பாத்துக்கோங்க ஏழுங்கிறது சர்க்கிள் குழந்தை மட்டும் தான் ஏன்னா அப்படி பார்டர்ல இருக்கு ட்ரையாங்கிள் குழியும் வரல ரெக்டாங்கிள் குழியும் வரல ஏழு கண்டிப்பா வரும் எட்டு பாத்திங்கனாலும் எட்டு அப்படி பார்டர்ல நிக்குது இல்லையா அந்த சர்க்கிள் மட்டும் தான் அதுல வரும் கரெக்ட்டா சில ட்ரையங்கிள்ள வரல கரெக்டா அப்போ ஏழு எட்டு தான் அவங்களோட ஆப்ஷன் புரியுதா இல்லையா ஈஸியா இருக்கா சான்சர் என்ன ஆப்ஷன் டி செவன் கம்மா இயட் அவ்வளோ ஈஸியாக இருக்கா ஸோ இந்த ஒரு மாடல் நீங்கள் பார்த்துட்டாலே போதும் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் இந்த மாடலில் இதே மாதிரி தான் டிட்டோவாக இருக்கும் வேறு வேறு கேட்டகரிக்குள்ள கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் சரியா ஸோ இந்த மாதிரி எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நீட்டாக தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன அந்த ட்ரிக்கை மட்டும் மறந்துடாதீங்க என்ன இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஆர்ட்டிஸ்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த ஷேப்பை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ஆர்டிஸ்ட்னா ரெட்டாங்கிள்னு கொடுத்துருக்காங்கல்ல அப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பை மட்டும் எடுத்துகிட்டு அதில் என்னெல்லாம் நம்பர்ஸ் வந்திருக்கு எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் நைதர் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது ரெண்டுமே வரக்கூடாதுன்னு அர்த்தம் அப்போது இந்த ரெண்டு ஷேப்பும் வராத நம்பர் தான் உங்களோட ஆன்சர் அவ்வளோதான் புரியுதா இல்லையா ஸோ இந்த மாடலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் சரியா ஃபோர்த் ஸ்டின் பாருங்க அடுத்த மாடல் சரியா இது உங்களுக்கு ஆனா பிராக்டிஸ் கொஸ்டின் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன் அப்படிங்கறத சொன்ன பிறகு நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க சரியா பாருங்க நாலு செட்டு கொடுத்திருக்காங்க கரெக்டா ஹிஸ்டரி ஜியாக சயின்ஸு மேக்ஸ் ஒவ்வொரு சர்க்கிளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ணுதுல இருந்து நீங்க தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அவங்க சென்டென்ஸா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சரியா இந்த டயக்ராம்ல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது பாருங்க இந்த ஹிஸ்டரி சர்க்கிள்குள்ளே மட்டும்தான் இருக்கு வேற எந்த சர்க்கிளுக்குமே அது இன்டர்செக்ட் கரெக்ட் அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடென்ட் ஸ்டடிங் ஹிஸ்டிரின்னு கேட்டாங்கன்னா சிக்ஸ்டீன் தான் புரியுது நயன்கிறது ஜிரபி மட்டும் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நைன்டீன்கிறது சயின்ஸ் மட்டுமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நயன்கிறது மேக்ஸ் மட்டுமே படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட் சரியா அது ஓகே இப்போ ஹிஸ்ட்ரி மேக்ஸ் ரெண்டுமே போத் ஹிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவிலான இன்டர்செக்ஷன் செக்ஷன் கரெக்டா ஃபோர்டீன் பிளஸ் தேர்ட்டின் பிளஸ் டுவெண்ட்டி பிளஸ் எயிட்டீன் இதை ஆட் பண்ணிங்கன்னா போத் ஹிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் படிக்கிற ஸ்டுடென்ட்ஸோட கவுண்ட் கிடச்சிரும் அதே நேரம் போத் ஹிஸ்டரி அண்ட் ஜோக்ராஃபினா இந்த ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன் கரெக்டா தேர்ட்டீன் பிளஸ் டுவெல் பிளஸ் டுவெண்ட்டி பிளஸ் எயிட்டீன் அதே மாதிரி போத் சயின்ஸ் அண்ட் ஜோக்ராஃபினா டுவெண்ட்டி பிளஸ் எயிட்டின்

கண்டிப்பாக இது எல்லாமே வராது அப்போ நைன் சிக்ஸ்டீன் நைன் நைன்டீன் இதெல்லாமே பிளர் ஆயிடும் அப்போ நான் நடுவில் இருக்கிற இந்த பட்டர்ஃப்ளை ஷேப் தான் உங்களுக்கு கரெக்டாக கண்ணில் படணும் கரெக்டாக இல்லை ஃபோர்டீன் பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்டீன் டுவெல் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இந்த நாலு நம்பர்ஸுமே ரெண்டு சப்ஜெக்ட் மட்டுமே படிக்கக்கூடிய கேட்டகரி கரெக்டாக மீதி இதுவுமே வரும் பட் இந்த இந்த ஃபோர்டீன்கிறது இந்த ரெண்டு சப்ஜெக்ட் மட்டுமே படிக்கக்கூடிய கேட்டகரி கரெக்டாக ஃபோர்டீன்கிறது மேக்ஸும் ஹிஸ்ட்ரி மட்டும் படிப்பாங்க டுவெல்லுங்கிறது சிக்ஸ்டீன் சாரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி மட்டும் படிப்பாங்க சிக்ஸ்டீன்கிறது சயின்ஸும் ஜியாகிரஃபியும் மட்டும் படிப்பாங்க ஃபிஃப்டீன்கிறது மேக்ஸும் சயின்ஸும் மட்டும் படிப்பாங்க பிரீதா இல்லையா அப்போ சப்போஸ் மூணு சப்ஜெக்ட் படிக்கக்கூடிய கேட்டகரி என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க எந்த எல்லாம் ஆட் பண்ணனும் இந்த எய்ட்டின் தேர்ட்டீன் எயிட்டீன் இங்க ஒரு தேர்ட்டின் இருக்கு மறந்துடக்கூடாது சோ இந்த நாலு நம்பர்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மூணு சப்ஜெக்ட் படிக்கக்கூடிய கேட்டகரி புரியுதா இல்லையா ஓகேவா சார் கரெக்டா அந்த எயிட்டீங்கிறது எதெல்லாம் இன்க்ளோஸ் பண்ணுதுன்னு பாருங்க அந்த மேக்ஸை இன்க்ளோஸ் பண்ணுது சயின்ஸை என்க்ளோஸ் பண்ணுது ஹிஸ்டரியை என்க்ளோஸ் பண்ணுது கரெக்ட்டா இல்லையா ஓகேவா அதனால இந்த தேர்ட்டீன பார்த்தீங்க அப்படினாலும் இது ஹிஸ்ட்ரியை என்க்ளோஸ் பண்ணுது ஜாக்ரஃபியை என்க்ளோஸ் பண்ணுது அதனால மேக்ஸை என்க்ளோஸ் பண்ணுது அதே மாதிரி தான் அந்த எயிட்டீனும் இந்த தேர்ட்டீனும் ரைட்டா இப்போ த்ரீ சப்ஜெக்ட் கேட்டாங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் தேர்ட்டின் ப்ளஸ் எயிட்டீன் ப்ளஸ் தேர்ட்டின் முடிஞ்சுதான் ஸோ நாலு சப்ஜெக்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அந்த டுவெண்ட்டி மட்டும் வரும் புரியுதா அப்போ அந்த சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்ஸ்டீன் நைன் நைன்டீன் நைன் இது எல்லாமே அந்த சப்ஜெக்ட் மட்டும் படிக்கக்கூடிய கேட்டகரி ரெண்டு சப்ஜெக்ட்னு கேட்டாங்கன்னா ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் படிக்கக்கூடிய கேட்டகரினா அந்த ஃபோர்டீன் டுவெல் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அது வரும் ஸோ மூணு சப்ஜெக்ட் மட்டும் படிக்கக்கூடிய கேட்டகரினா தேர்ட்டீன் எயிட்டீன் தேர்ட்டீன் எயிட்டீன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரும் நாலு சப்ஜெக்ட்டுமே படிக்கக்கூடிய கேட்டகரினா டுவெண்ட்டி வரும் அவ்வளோதான் அந்த டைக்ராமில் இருந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் புரியுதா இல்லையா ஓகேவா சப்போஸ் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சயின்ஸ் மூணுத்தையுமே படிக்கக்கூடிய கேட்டகரி எல்லாமே படிக்கக்கூடிய கேட்டகரி ஆர் அந்த மாதிரி ஆர் கேட்டாங்க நான் பிரீதா ஸோ நான் ஆண்ட் சொல்லலை போத் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சயின்ஸ் அந்த மாதிரி சொல்லலை ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சயின்ஸ் எல்லாமே படிக்கக்கூடிய ஆட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாத்தையுமே மொத்தமாக ஹிஸ்ட்ரி ஜாகிரபி சயின்ஸ் இந்த ஒன்பதை தவிர மீதி எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிட்டா போதும் புரியுதா இல்லையா ஸோ இதுதான் அந்த டயக்ராத்துலேருந்து ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி டயக்ராம் கேட்டாலும் இது மாதிரி தான் கே கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க சரியா ஸோ டயக்ராம்லேருந்து என்னெல்லாம் இன்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரியா கொஸ்டின்ஸ் போலாமா த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குட்

தேர்ட்டீன் அகெயின் இங்கே ஒரு எயிட்டீன் இங்கே ஒரு தேர்ட்டின் இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துடும் ஓகேவா வா கிளியராஜா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டோட்டல் கூட்டு ஹிஸ்ட்ரி ஆர் மேக்ஸ் ஆர் சயின்ஸ்னால் சொன்னேன் இல்லை ஆர் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னேன் ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டால் போதும் ஸோ ஹிஸ்ட்ரியோ மேக்ஸோ சயின்ஸோ ஸோ எல்லாத்தையுமே ஜென்ரலாக கேட்டிருக்காங்க ஸோ ஆறுனால் நீங்கள் பிரச்சனையே பட வேண்டாம் ஏன்னா அடிஷனுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் பட் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஹிஸ்ட்ரி மேக்ஸ் சயின்ஸ் அப்போ என்னெல்லாம் கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரி ரெக்டாக மேக்ஸு சயின்ஸ் அப்போ இந்த ஜாக்ரஃபியில் இருக்கிற அந்த நயன் மட்டும் நீங்கள் ஒதுக்கிடணும் ஏன்னா நயன் ஜாக்ரஃபி மட்டும் படிக்கிறாங்க கரெக்டாக ஸோ மீதி எல்லாத்தையுமே எதாவது நயன் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் டுவெல் தேர்ட்டீன் எயிட்டீன் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி எயிட்டீன் தேர்ட்டீன் நைன்டீன் சிக்ஸ்டின் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லை அதுதான் ஆன்சர் நன ஆட் பண்ணக்கூடாது மறத்தரக்கூடாது சரியா அதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ரைட்டா தேர்ட் கொஸ்டின் பாருங்க த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து போத் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜோக்ராஃபி அமாங் அதர் சப்ஜெக்ட்ஸ் போத் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜோக்ராஃபி நல்லா பாருங்க போத் ஸோ போத் ஆர் ஆ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் ஸோ போத் ஹிஸ்டரி அண்ட் ஜோக்ராஃபி ஹிஸ்ட்ரி ஜோக்ராஃபி ரெண்டுமே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்க ஸோ இது ஹிஸ்டரி சர்க்குளா இது ஜாகிரஃபி சர்க்குளா ஸோ ரெண்டுமே போத் அப்படின்னா அந்த இன்டர்செக்ஷன் தானே நம்ம ஆட் பண்ணணும் ஸோ இன்டர்செக்ஷன்ல என்னென்னா வருது டுவெண்ட்டி தேர்ட்டீன் டுவெல் எயிட்டீன் ஸோ வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டீன்

ரைட்டா சோ இந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரொம்ப அடிஷன் இருக்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க பட் இந்த மாதிரி பெரிய கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படி தூசி தட்டுற மாதிரி ஆயிரும் சரியா ஓகேவா கிளியராஜா ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இதில் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா இது மட்டுமே டிபெண்ட் பண்ணாதீங்க இது ஜஸ்ட் நான் மாடல் தான் ஒரு ட்ரெயிலர் தான் மெயின் பிக்சர் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது சரியா ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எந்த டவுட் இருந்தாலுமே ஜஸ்ட் அந்த நம்ம எந்த கொஸ்டின் அப்படிங்கிறத கிளியராக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா கிளாஸ் ரூமில் கமெண்ட் பண்ணலாம் இல்லைனா ஃபேஸ்புக்கோட ஃபேஸ்புக் குரூப்போட இதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்